ஜெசிக்குட்டி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, பாருங்க, அருமையான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வீட்டுக்கு தேவையான வந்துட்டு ஒரு அழகாக வளர்க்குறதுக்கு செடி வேணும்னு சொல்லிட்டு வந்த நம்ம தம்பி ஒய்ஃபு, என் ஒய்ஃப் எல்லாம் ரெண்டு ஃபேமிலியாக சேர்ந்து வந்திருக்கிறோம். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அருமை அம்மு பாருங்க. இது என்ன செடி தெரியுமாங்களா நண்பர்களே? என்ன தெரியுமா? அது ஒரு அழகு செடிப்பா. எந்த டைம்ல காமெடி பண்ணு தெரியல. நீ சொல்லு. இது வந்து பச்சை கலர் செடி. இது பாருங்க, இது அற்புதமா இருக்குதுங்க. இது வேற 150 ரூபாய் தாங்க. வெறும் 50 ரூபா தான் செடி. ஆமாங்களா? எத்தனை வருஷம் வாரண்டி தரீங்க? இது ஒரு 2 வருஷம் அவ்வளவுதான். ஆமாவா? 50 ரூபாய்க்கு 2 வருஷம் தான் கொடுக்க முடியும். போதும் இதுவே பெரிய விஷயம் தான். பரவாயில்ல, இன்னொரு செடி இருக்கு காட்டுறேன். ஓகே. இந்த அம்மா அம்மா கொஞ்சம் சைடில் வாமா. எடுத்தீங்கன்னா வெறும் 20 ரூபா. ஓகே, வாரண்டியே கிடையாது. எப்போ காயணும் தெரியாது. ஆல்ரெடி காஞ்சி தான் இருக்கு. இல்லை இல்லை, வரும் தண்ணி ஊற்றினா வரும். ஓகே, 20 ரூபா உங்களுக்கு வேணா, எனக்கு வேணா 15 ரூபா. எனக்கு 10 ரூபா. ஓகே, சூப்பருக்கு பாருங்க. எல்லாம் கேரி பேக்ல வளர்த்துருக்கோம். மரமா அது எப்படினாக்கா டெய்லி நான் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றுனாலும் மரம் வந்துருக்கு. இல்ல இல்ல, அது இல்ல, இது வந்து மூங்கில் மரம், பேம்போ ஸ்டிக்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க கண்ணாடியில வைக்கணும்னு பாத்தீங்கல்ல, அததான் இவ்வளவு பெஸ்ட் ஆக்கி வச்சிருக்கோம். பேம்போ ஸ்டிக் இங்க பாருங்க. அடி வித்துக்கு பார்த்தா தெரியும். இங்க பாருங்க. ஏ, அதில் அதனோட குச்சி கிழங்கு மாதிரி இருக்குது. அது உண்மையில குச்சி கிழங்கு செடி தான். மரவள்ளி கிழங்கு மாதிரி. அது கிழங்கு செடி இல்ல, அது ஒரு அழகு செடி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன அதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, தூக்கியா பாக்குறேன். இது கவர்லயே வச்சு வளர்ந்தது. இதெல்லாம் ரொம்ப அதிசயமா பேசுறீங்களா? ஒரே ஒரு பூ தான் வருமா? ஒரு பூ யாருக்கு வேணும்? வருஷத்துல ஒரு தாட்டி பூக்குறது. காட்டுக்குள்ள போலாமா? அப்படியே வாங்க. இப்படி போகணுமா? வந்து வாங்கறத விட அந்த சைடு அந்த சைடு வந்தோம்னா எடுத்துக்கிட்டு ஓடிடலாம். என்ன சொல்றீங்க? என்ன புத்திசாலியா பேசுறாங்க. என்ன சொல்றீங்க? பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க.